அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, இந்த புத்தாண்டில் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா அதுக்கு என்னென்ன செய்யணுன்றது நம்மளால் முடிஞ்ச சில விஷயங்களை சொல்லித்தரோம். புத்தர் பெருமான் சொன்னார் இல்லையா, ஆசையே துன்பத்திற்கு காரணம். அந்த ஆசையை நம்ம அளவோடு வச்சுக்கிட்டு நமக்கு துன்பம் மேக்சிமம் வரவே வராது. நம்முடைய தகுதியை அறிந்து, தரத்தை அறிந்து, அதற்போல் நம்முடைய செயலாற்றல் போனோம்னா நமக்கு இந்த துன்பமே வராது. ரெண்டாவதாக, தேவையான விஷயத்திற்கு நம்ம வந்து பிரயத்தனப்படணும். கிடைக்காத பொருளுக்காக ஆசைப்படுறது, கவலைப்படுறது, கவலையே பெரிய நோயை உண்டாக்கிடும். அதெல்லாம் கவலை இல்லாமல் வாழறதுக்கு என்னென்ன வழிமுறைகளோ அதை தெரிஞ்சுக்கணும், தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதற்கு அடுத்தபடியாக உணவு. இந்த உடலுக்கு எந்த உணவை சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்க முடியுமோ அந்த உணவை சாப்பிடணும். மனதையும் ஆரோக்கியம் தூய்மையாக வச்சுக்கலாம், நாம் சந்தோஷமாக வாழலாம். அந்த சந்தோஷத்தை தருவது நம் மனம்தான். நம்முடைய மனதை நம்முடைய சிந்தனைக்கு ஏற்றாற்போல், நம்முடைய தகுதிக்கு ஏற்றாற்போல் அமைத்து கொண்டால் எந்த விதமான தீமைகளும் நமக்கு வராது. நாமும் நன்றாக வாழ்ந்து அடுத்தவரையும் நம்மை சார்ந்தவரையும் நன்றாக வாழ வைப்பதற்கான முயற்சிகளை நாம் பண்ணிட்டுருக்கோம். அதுக்காக சொல்லிட்டு இருக்கோம், ஒரு காலத்தில் இந்த உலகம் அசைவம் இல்லாத உலகமாக மாறினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தீய போதை பழக்கங்கள் இல்லாத உலகமாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உலகம் நல்லா தான் இருக்குது, உலகத்தில் உள்ள மக்கள் தான் அப்படி ஆகிட்டுருக்காங்க. இதுக்காக தான் நாம் அடிக்கடி இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை போட்டுட்ருக்கோம். எப்போதும் அசைவம் இல்லாத உணவு ஆரோக்கியமாக உடலை வாழ வைக்கும். போதை பழக்கங்கள் தீய பழக்கங்கள் இல்லாவிட்டால் இந்த உடல் இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும். தூய்மையான எண்ணங்கள் இருக்கும்போது மனம் சந்தோஷமாக இருக்கும். ஆசைகள் குறையும் போது நம்முடைய வட்டம் சிறிதாகவும் நம்ம கவனிக்கிற மாதிரி இருக்கும் உடம்பு. ஆகவே மற்றவர்களையும் வாழ வைப்போம், நாமும் வாழ்வோம். நாம் வாழ்வதற்காக மற்றவர்களை கெடுக்கவும் கூடாது. நாம் எதை செய்கிறோமோ அதுவாக மாறிவிடுகிறோம். முதலே சொல்லியிருக்கேன், நாம் எதை நினைக்கிறோமோ அதுவே நம்ம வந்து சாரும். நம்ம நல்லதையே நினைப்போம், நல்லதையே பேசுவோம், நல்லதையே செய்வோம், நமக்கு நடப்பதும் நல்லதாக இருக்கும். இந்த புத்தாண்டில் இதை மனதில் ரொம்ப ஆழமாக பதிச்சு வச்சுக்கிட்டு மற்றவர்களுக்கும் நாம் உபயோகமாக இருப்போம், நாமும் ஒரு உபயோகமான வாழ்க்கையை வாழ்வோம். இந்த மனித உடல் வாழ்வதற்கான உடல், அரிய உடல், இறந்து போகும் உடல் அல்ல. இது சாகும் பிறவி அல்ல. சாகாத பிறவியாக இருக்கக்கூடிய இந்த மனித பிறவியை நல்லபடியாக வாழ வைத்து இந்த உடலை பாதுகாத்து இறைவனை அடைவதற்கான வழியை சிந்திப்போம். வாழ்த்துக்கள்.